श्रीमान वेंकटनाथार्य कविता कीटेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यद्यवाग्वृत्ति पर्यंता यति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजन्ममिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। पुरतावनुडैय वरदराज स्तव व्याख्यानत्तिले इन्रैय दिनम् 71वदु श्लोकत्तै ஆழ்வான் தேவப்பெருமாளை அனுபவித்த ரீதியிலே நாமும் அனுபவிக்கப் போகின்றோம். இந்த ஸ்லோகத்திற்கு தொடர்பு இதற்கு முன்பு இந்த மூன்று ஸ்லோகங்களோடு உள்ளது. முதலில் இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். நரசிம்ஹதனுரகௌணி சமசமய சமுத்பவஸ்ய பக்தகிரஹ சம்பேத சம்பவஸ்தே விஷுநயதி பரே சதாம் வரதா. வரதான்னு தேவப்பெருமாளை பார்த்து ஆழ்வான் விண்ணப்பம் செய்கிறார். இந்த விண்ணப்பம் செய்யச்சு எம்பெருமானுடைய பரத்வத்தை இந்த ஸ்லோகத்தினால அனுபவிக்கிறார்னு ஒரு பட்சம். இதுக்கு முன்ன நரசிம்ஹாவதாரத்தை பத்தி ஒரு ஸ்லோக் எதபராந்த சகசிரம் அஜஸ்ரதம் சைதரண்ய ஹிரண்ய உபாவகத்து வரதத்தேன திரம் தம் அபிக்ரியா விகிருதி மத்பக நிர்பஜனாதகாக இந்த ஸ்லோகத்தால நிருசிம்ஹாவதாரத்தை பற்றி சொன்னார். நிருசிம்ஹாவதாரத்தில் எம்பெருமானுடைய ஒரு சௌலபியத்தையும் ஒரு சௌசல்யத்தையும் தெரியப்படுத்துற ஹிரண்ய கசிப்பு எவ்வளவோ எம்பெருமானிடத்தில் எவ்வளவோ முறை பல பிரகாரத்தினால அபச்சாரப்பட்டான். ஆனா அப்பெல்லாம் கோச்சிக்கவே இல்லை. ஆனா அதே அந்த எம்பெருமானே தன்னுடைய பக்தனான பிரஹ்லாதன் இடத்துல அபச்சாரப்படுறதுன்னு சொல்ல பையனா இருந்தாலும் அந்த இடத்துல ஹிரண்யகசிப்பு பண்ண காரியம் தவறான காரியம். அவனுடைய ராட்சசத்தனம்தான் மீறிட்டு நின்றதே தவிர அப்பா பிள்ளைன்ற குணம் அங்க இல்ல. ஆகையால அந்த தன்மையை அவன் நினைக்கவே நினைச்சே பார்க்காத ஒரு சமயம் இது. அந்த சமயத்துல பிரஹ்லாதன் அவனை அழிக்க முற்படுது, அதை தாங்கிக்க முடியலையா. அவிக்ரியகா அப்படின்னு அப்ப சொல்லச்சே மாறுபாடே அடையாதவராக இருந்த எம்பெருமானுக்கு, பொறுமையே வடிவாக இருந்த எம்பெருமானுக்கு அது எல்லாம் போயிட்டு இது மாறுபாடு அடைந்து ஒரு கோபமான ஒரு சுரூபத்தோட நிருசிம்மனாக அவதாரம் பண்ணேன். அப்போ ஆஸ்திரிகர்களிடத்துல பெருமாளுக்கு இருக்கிற ஒரு பக்ஷபாதத்தை வெளிப்படுத்துறதாக அந்த ஸ்லோகம் அமைந்திருந்தது. இது எம்பெருமானுடைய சௌசல்யத்தை தெரியப்படுத்துறது. அதே மாதிரி ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் நடந்த நிகழ்ச்சி. ராமாவதாரத்துல அயோத்தியில இருந்த பூண்டுக்கெல்லாம் கூட மோட்சம் கொடுத்து தன்னுடைய தன்னடிச்சோதிக்கு அழைத்து சென்றதுனால அவைகளிடத்து எம்பெருமானுக்கு இருக்கிற ஒரு பிரீத்தியை காண்பிச்சார், சௌசரியத்தை காண்பிச்சார், சௌலபியத்தை காண்பிச்சார். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்திலையும் நடந்ததை சொல்லி சொல்ற சம்ஸ்கிருதி பஜதான்னு சொல்லச்சு அந்த கிருஷ்ணாவதாரத்துல தாமோதரனாக ஆனது பலனும் சிறுசாக்கினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு சொல்லி தான் கட்டுந்தான். யசோத கட்டி போட முடியல, அவ்வளவு கட்டி போடல, இவனே கட்டிருந்தானா. அவையெல்லாம் அந்த ஆசிரித வாசல் என்ற சொல்லி சொல்றது. இப்படி மூணு பிரகாரத்தினாலையும் மூணு அவதாரங்கள்லையும் எம்பெருமானுடைய சௌசரியத்தை சொன்ன. இப்போ இந்த ஸ்லோகத்துல 4வது ஸ்லோகத்துல மறுபடியும் ஒரு திரும்பி பார்க்கிறாராம். அந்த நிருசிம்ஹாவதாரத்திலேயே ஒரு நடந்த நிகழ்ச்சியை சொல்லி அந்த எம்பெருமானுடைய சௌலத்தியம் பரத்தம் ரெண்டையும் சேர்த்து அனுபவிக்கிறார் என்ற இந்த ஸ்லோகத்துக்கு பெரியவர்கள்லாம் அவதாரிக்க சொல்லுவான். இது சிம்ஹாவலோகனம் நியாயம்னு சொல்றது. இந்த சிம்ஹம் என்ன பண்ணுவானா, நேர போகுமா,
புகைச்சு முதல்ல பார்த்துதான் ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். அந்த வஸ்துக்கள் எதை எதில் பிராணிகள் என்னென்ன வருதுன்றத ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். ஆனால் பார்க்காத மாதிரி நீள போயிடும். அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படி திரும்பும். அந்த திரும்பிச்சுனாக்கா அப்போ எந்த ஜந்துக்கள்லாம் இதை அடிக்கணும்னு நினைக்கிறதோ எப்படி போகணும்னு நினைக்கிறதோ அந்த ஜந்துக்கள் ஒவ்வொன்றையும் பாரு. அப்படி திரும்பி பார்த்ததுனாக்கா பார்வையிலேயே மீதி ஜந்துக்கள்லாம் அப்படியே நடுங்கிடுமா மான் மாதிரி இருக்கிறதுலாம். ஏன்னா இது நேரம் போகச்சே இது தன்னை பார்க்கலன்னு நினைச்சிருந்தா அது நய ஆரம்பிச்சிடும். கொஞ்ச தூரம் போனது போட திரும்பி பார்த்த உடனே அந்த பார்வையை பார்த்த உடனே உடனே அதுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுடும் மானுக்கெல்லாம். இது சிம்ஹாவலோகன நியாயம்னு சொல்லி சொல்றது. இதே நியாயத்தை கொண்டு இந்த இடத்துல எம்பெருமானுடைய அனுபவம் ஒரு பிரகாரம், மறுபடியும் திரும்பி பார்க்கற அந்த சிம்ஹாவதாரத்தையே திரும்பி பார்த்து சிம்ஹாவலோகன நோக்கின நியாயத்தினால பார்த்து அதை ஒரு அனுபவிக்கிறேன் இந்த ஸ்லோகத்தினாலன்னு இதுல ஒரு சுவாரஸ்யம் அமைஞ்சிருக்கிறது. ரகௌணி சமசமய சமுதவஸ்தகிரேதம்பவஸ்தேஷ்ணயதி பரேசதாம் வரதா. மே வரதான்னு தேவப்பெருமானை பார்த்து சொல்லு என்ன ஆச்சு. பரேசதாம் வரதான் அப்ப நீர்தான் சாட்சாத் பரமேஸ்வரனாக இருந்துருக்க, எல்லா தேவதைகளுக்கும் எல்லா ஜந்துக்களுக்கும் ஈஸ்வரனாக இருந்துருக்கார். உமக்கு மேற்பட்ட ஈஸ்வரன் ஒருத்தர் இல்லாத ஈஸ்வரனாக நீர் இருந்துருக்கே என்று பரேசதாம் பிசினேசி அதை வெளிப்படுத்துறதுன்னு சொல்லி சொல்றாரு, தெரிவிக்கிறதுன்னு சொல்றாரு. எதது எப்படி மூணு நிகழ்ச்சியினால நீதான் சர்வேஸ்வரன்றத தெரியப்படுத்துறார் நேர்ந்தார். முதல் நிகழ்ச்சி நரசிம்ம தனுகு அகௌணி அகௌணி நரசிம்ம தனுகு என்பதாக அப்ராகிருதமான நரசிம்ம மூர்த்தி பக்தகிரக சமசமய சமுத்தவச்சாட்டின் பிரகலாதன் என்ன சொல்றானோ எங்குமுடன் கண்ணன் என்று சொன்ன உடனே இங்க இருப்பானான்னு உன்னை அந்த வார்த்தை பேசிண்டே இருக்கு செய்ய பெருமாள் அவதாரம் பண்ணிடுறேன். சம்பேக சம்பவத்தை ஒரு ஸ்தம்பத்திலேருந்து ஒரு தூண்லேருந்து பிறக்கிறது அவதாரம் பண்றது. இது மூணு நிகழ்ச்சியும் நீர்தான் பரதத்துவன்றத லோகத்தார் அறியும்படியாக பண்றதுன்னு சாமான்யமான அர்த்தம். இந்த மூணு நிகழ்ச்சியிலையும் இருக்கக்கூடிய விசேஷத்தை பார்க்கணும். நரசிம்ம தனு ரக ஊனி அந்த எம்பெருமானுடைய சரீரம் அந்த நரசிம்ஹாவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி இருக்கு அப்படின்னா அகௌனி கௌணம் இல்லாம அது அப்ராகிருதமாக தான் இருந்துருக்குன்னு அர்த்தம். இது கௌணம்னாக்க அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அந்த கௌணம்னு சப்தம் என்னன்னாக்க குணத்திலேருந்து வந்தது கௌணம். இதுல வரைச்சு ஒரு கௌணம்ன்றதுக்கு அர்த்தத்தை முக்கிய அர்த்தத்தை விட்டுட்டு அடுத்த செகண்டரி மீனிங் சொல்றது இருக்க அதுக்கு கௌண அர்த்தம்னு சொல்லி சொல்றது இருக்கு. இப்ப இந்த இடத்துல எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இருக்க நரசிம்மனாக அவதாரம் பண்ணது இருக்க அது அகௌரின்னு. இது அப்ராகிருதமாக மீதி எம்பெருமானுடைய விக்கிரகம் சிவைகுண்டத்தில் இருந்துருக்கிற பெருமானுடைய திருமேனி எப்படி இருந்துருக்கோ அதே மாதிரியே தான் இந்த நரசிம்மனாக அவதாரம் பண்ணதும் அகௌனி. இது அப்ராகிருதமாக தான் இருக்கு. இது மாயாஜாலம் மாதிரி இந்திரஜாலம் மாதிரி ஒரு க்ஷணம் இருந்து போறது இல்லை. இந்த அவதார ரகசியத்துல பெருமாள் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றேன். தன்னுடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கு தான் அவதார காலத்துல சொல்லச்சு. தான் அவதார காலத்திலையும் மொத்தம் சாத்துண்ய போட்டியோட கூட எம்பெருமான் எப்படி அப்ராகிருதமாக அங்க தீபை குண்டத்துல அப்ராகிருதமான திருமேனியோட எழுந்தோடு இருந்துருக்காரோ அதே மாதிரிதான் அவதார திசையிலையும் அதே அப்ராகிருதமான திருமேனியோடையும் தர்மபூத ஞானத்தினுடைய ஒரு சங்கோச்சம் இல்லாமல். ஏன்னா இவரெல்லாம் நம்மள மாதிரி ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் பண்ணார்னா மனுஷனுக்கு நமக்கு மத்தாளுக்கெல்லாம் வந்து எப்படி இந்த தர்மபூத ஞானத்தினுடைய ஒரு சங்கோச்சம் விகாசம்லாம் ஏற்படுறதோ அந்த மாதிரி அவருக்கும் ஏற்படுமோ இன்னும் சிலது தெரியுது தெரியல அப்படின்னா. இப்ப ராமர் ஒவ்வொன்றா எழுறு சீதா பிராட்டி தொலைஞ்சு போயிட்டார், அங்க இருக்கிற மரத்தை பார்த்து கேட்கிறார், அங்க இருக்கிற பட்சிகளை பார்த்து கேட்கிறார், அங்க இருக்கிற பிராணியை பார்த்து கேட்கிறார், கடைசியில போய் கோதாவரியை பார்த்து கேட்கிறேன், பெண்ணுக்குதான பெண்களுடைய சிரமம் தெரியும், நீ பக்கத்தையே இருந்துருக்கியம்மா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணுதான் அவ்வளவு தீட்ட, அவளுக்கு எதனா ஒரு சிரமம் ஏற்பட்டதா, அது எதனா தெரியுமா, நீ கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு அதை கெஞ்சிரு. கெஞ்சினாக்க அந்த கோதாவரி வாயே திறக்கல, ராட்சசனுக்கு ஒரு பயம்,
ராவண என்ன பண்ணிடுவானோன்னு ஒரு பயம், அதனால அது வாயை திறக்காது இருந்துருத்தான். ஆகையில கோதாவரி கண்டா ராவனுக்கு பிடிக்காதான் இது. ஆகையில இப்படி ஒவ்வொன்றுத்தையும் இது பேசுமா பேசாதான்றதெல்லாம் கூட இல்லாத எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேனாக்கா அவருடைய சர்வோதய ஞானத்துக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு நம்மள மாதிரி தானே அவரும் ஒவ்வொன்று அழுது கிடக்குறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அதெல்லாம் வந்து ஒரு நாடக அவதாரத்துல ஏற்றான ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். ஆனா வஸ்துதா பார்த்தோம்னாக்கா அவருடைய சர்வபூத ஞானத்துல தொழிலும் சங்கோச்சம் இல்லை. அப்படி இருந்ததுன்னாக்கா நம்மள மாதிரி அவர் இருந்தாருனாக்கா அப்போ ஜடாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணிட்டு நீர் உத்தமமான கத்திக்கு போய் சேரும் நீர் அப்படின்னா உத்தமமான கத்தி மோட்சம். அந்த சம்ஸ்காரம் பண்ண மாத்திரம் தசரத சக்கரவர்த்திக்கு கிடைக்காத பாக்கியம் ஜடாயுக்கு கிடைச்சது. ஆகையால என்ன தசரத சக்கரவர்த்தி ராமனால சம்ஸ்காரம் பண்ணிக்க முடியாதவரா போயிட்டு பரதம் தான் சம்ஸ்காரம் பண்ணாரே தவிர தசரத சக்கரவர்த்திக்கு சம்ஸ்காரம் பண்ணல. அந்த தசரத சக்கரவர்த்திக்கு கூட கிடைக்காத பாக்கியம் ஜடாயுக்கு கிடைச்சிருக்கு. இப்படி அவர்களுக்கு உத்தமமான கதி எது உண்டோ அந்த கதிக்கு நீ போறேன்னா உத்தமமான கதி மோட்சம் தெரிவிக்கின்றதுக்கு அந்த மோட்சத்தை கொடுக்கறதுன்னு யாரால கொடுக்க முடியும்? பெருமாளால தான் கொடுக்க முடியும். தான் பெருமாளா இருக்கிறதுனாலதான் ஜடாயுக்கு அந்த மோட்சத்தை கொடுத்தாருன்னு சொல்லுகிறேன். ஆகையால அவதார திசையில பெருமாள் தனக்கு உண்டான சக்திகளையும் குணங்களையும் ஒரு சமயம் வெளிப்படுத்தி ஒரு சமயம் மறைத்து கொண்டு இப்படி எல்லாம் பண்றவர். ஆனா அப்ராகிருதமான சரீரம் திரும்ப இருக்க எப்பவும் அப்ராகிருதமான சரீரம் தான். அதேதான் வந்து எம்பெருமானுக்கு நரசிம்மனாக அவதாரம் பண்ண செய்யும். அவருடைய தனுகும் அகௌனி அது ஒரு அதாவது செகண்டரியா இல்லாத பிரைமரியாகவே தான் இருந்திருக்குன்னு ஒரு விஷயம் சொல்லி சொல்ற. இன்னொரு விஷயம் பாருங்க, நரசிம்மதனு ரகவுனின்னு சொல்ற. இப்போ நம்மளே ஒரு யோசனை பண்ணி பார்ப்போம், எதனா ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்து பார்த்தோம்னா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி தலை ஒரு மாதிரி இருந்துன்னாக்கா அது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். நம்ம இந்த வஸ்து நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா மனுஷன் மனுஷனா தான் இருக்கணும். முகம் மாத்திரம் வேற ஜந்து மாதிரி இருந்துட்டு உடம்பு மாத்திரம் மனுஷன் மாதிரி இருந்துன்னாக்கா அது பார்க்கறதுக்கு நல்லாவா இருந்துருக்கும். அதை பார்த்தோம்னா அது ஒண்ணுமே நன்னாலேன்ற புத்தி தான் நமக்கு எல்லாருக்கும் வரும். ஆனா நரசிம்ம தனுகம் அகௌனிகி அப்படின்னு இது அப்ராகிருதமான இருக்கக்கூடிய திவ்யமங்கலினால இந்த நரசிம்மனுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா அப்படியே அத்தியாசரியமாக இருந்துருக்கு. அப்படியே எவ்வளவு நிறைவானாலும் சேவிச்சுருக்கலாம் போல இருக்கு. அழகிய சிங்கர்னு பேரு, தள்ளிய சிங்கர்னு. அப்போ அழகிய சிங்கர்னு பேரு சிம்மமா இருக்கிறது அது ஒரு அழகு அழக கொண்டு அவருக்கு மாத்திரமே ஏற்பட்ட ஒரு காம்பீரியத்தை சொல்றதாக இருந்துருக்கு நரசிம்ம தனுகம் அகௌனிகி அப்படின்றது. இப்ப மீதி இடத்துல எம்பெருமானுடைய திருமேனி பிராகிருதமூர்த்தி நதஸ்ய பிராகிருதாமூர்த்திகின்றது. எம்பெருமான் எந்த அவதாரம் எடுத்தாலும் அந்த அவதாரங்கள்ல வரக்கூடிய திருமேனி எல்லாம் பிராகிருதமான மூர்த்தின்றது கிடையாது. ஆகையால இது எம்பெருமான் நரசிம்மனாக அவதாரம் பண்றது இருக்கு, இது சேவிக்கிறதுக்கு அத்தியாசமாக இருந்திருக்கு. இந்த நரசிம்மனை சேவித்து ஆழ்வாரெல்லாம் அப்படியே அந்த நரசிம்மனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துல அப்படியே அதை சேவிச்சு சேவிச்சு அப்படியே அவன் என்னன்னு சொல்லாது அப்படியே கரைஞ்சு நிற்கலாம். ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ் வாணுதலே. இந்த இடத்துல வரைச்சு ஒரு இந்த நரசிம்மன்ற அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை நினைச்ச மாற்றத்தினாலேயே பராங்குச நாய்க்கு நாயிகா பாவத்தை அடைந்த ஆழ்வார் அப்படியே வாடிடுறாள். ஆனா அவர் எப்ப பார்த்தாலும் சொல்லி இருக்கிற வார்த்தை என்னன்னா ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கின. அந்த நரசிம்மனுடைய அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை அந்த திருமேனிய திருநாமத்தை திருமேனிய நினைச்சின்ற அந்த திருநாமத்தை சொல்லச்சேயே கண்ணு சரசரையா ஜலம் கொற்றுதான் எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று. ஆகையால இப்பேற்பட்ட அந்த நரசிம்மனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு ஒரு ஏற்றம் அதை கொண்டு நரசிம்ம தலு ருக்மிணி என்று சொல்லுகின்ற. ருக்மிணி கண்ணனுக்கு ஒரு சந்தேகத்தை அனுப்புகிறார். ருக்மிணி என்ற வார்த்தை அதாவது ஒரு பாகவதத்துல ஒரு ஆறு ஏழு ஸ்லோகம் இருக்கு, ஆறு ஸ்லோகம் இருக்கு ருக்மிணி கண்ணனுக்கு சொல்ற வார்த்தையாக. அத பிராமணர் வந்து கண்ணன் இடத்துல சொல்லுவார். அந்த சொல்லச்சே
தான் எப்படி கண்ணனை விரும்புறேன்றத வெளிப்படுத்துற வார்த்தை அது. நீர் வந்து என்ன ஐசியம் போனோம், அது ராட்சச முறையில இருந்தாலும் விவாகத்துல ராட்சச விவாகம்னு ஒரு பிரகாரமான விவாகம், அதாவது தூக்கியம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது அது ராட்சச விவாகம்னு சொல்றது. அந்த முறையாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டா, நான் சிசுபாலனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்பல, நான் உன்னையே நான் விரும்புறேன், நீ என்ன கைவிடக்கூடாதுன்னு பிராமணன் மூலமாக சமாச்சாரம் சொல்லி அனுப்பிக்கிட்டேன். அப்போ சமாச்சாரம் சொல்லி அனுப்பிக்கிச்சே கண்ணனை எப்படி சொல்ற சோதனம் பண்றான்றத பார்க்கணும். ஸ்ருத்வாகுணான் இதுல என்னன்னா, கண்ணனும் ருக்மிணியை நேரம் பார்த்தது இல்லை, ருக்மிணியும் கண்ணனும் நேரம் பார்த்தது இல்லை, எல்லாம் இவாள்லாம் அங்கங்க போற பிராமணன்லாம் சொல்ற வார்த்தை தான் இது. கண்ணனின் பேர் பேர்ன்றது ருக்மிணி பேர் சுவான்னு ருத்வாகுணான் புவனசுந்தர சிண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரீஹி ஹரதுந்ததாபம் ரூபந்ததாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் யச்சிதா விசதி சித்தம் அபத்ரபம் மே அப்படின்னா, உன்னுடைய குணங்களெல்லாம் கேட்டு 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 ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம். கண்ணன் எப்படி இருப்பேர் எப்படி இருப்பேர்னாக்கா வந்தவாழ்லாம் சொல்றேனா, ஆச்சரியமானது அப்படி கண்ணன் மாதிரி இருக்க மாட்டா, யாரும் இருக்க மாட்டா, அப்படி ஒரு புன்சிரிப்போட அழகோட இப்படிலாம் எழுந்துட்டு இருக்கேன்னு கேட்டு கேட்டு, இது கண் பார்வை பெற்றவர்களுக்கெல்லாம் பொண்ணுடைய ரூபத்தை பார்க்கறது தான் உன்னை சேவிக்கிறது, ஒண்ணுதான் பரமபுருஷாத்மம் என்கிற நிலையில இருந்திருக்கிற ஒன்ன நினைச்சிட்டு ஒன் விஷயமாகவே என் மனசு மொத்தம் போயிடுச்சு அப்படின்னு அடுத்த சில காத்வா முகுந்த மகத்தீ குல சீல ரூப வித்யா பயோ திரவிண தாம தாமபிஹி ஆத்மதுல்யம் தீராபதிம் குலபதி நவரணீத கன்யா காலே நிருசிம்ம நரலோக மனோபிராமம். காலே நிருசிம்ம நரலோக மனோபிராமம், ஒரு கால விசேஷத்துல நீ நிருசிம்மனாக அவதாரம் பண்ணி, நரசிம்மனாக அவதாரம் பண்ணி மனோபிராமம் நரலோக மனோபிராமம், இந்த லோகத்துல இருக்கிறவாள் எல்லாருடைய மனத்தையும் அப்படியே ஒன் விஷயத்திலேயே ஈர்க்கும்படியாக பண்ணினீங்க. அப்போ அந்த நரசிம்ம மூர்த்தியை நினைச்சு பார்த்துகிற நரசிம்மன் கண்ணன் தான் நரசிம்மனாக ஒரு காலத்துல அவதரித்தான் நினைச்சு பார்க்கச்சேயே அந்த நரசிம்மனுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் அவரு ருக்மிணியினுடைய மனசுல அப்படியே நிழலாடுறது, ஒன்ன விட்டுட்டு யாரான வேற யாரையான வரிப்பாடான்னு சொல்ற. அதேல நரசிம்மத்தனுகும் அகௌனிகி ஒரு துளி கூட தோஷம் இல்லாததாக இருந்திருக்கு, கம்பீரமானதானது இருக்கு அப்படின்னா, இது அந்தியம்போதில் அரியுருவாகி அரிய அழித்தவனைன்னு சொல்ற, இது அர்த்தமன காலத்துல அரியுருவாகி அதோடு அந்த அரியன்றது நிருசிம்மம் சிம்மமாக ஆகி இந்த அரியுருவாகி அரிய அழித்தவனை, இரண்டாவது அரி எதிரி, அந்த எதிரியாக இருந்திருக்கிற ஹிரண்யகசிப்பை போய் அழித்தவன்றது நரசிம்மத்தலூர் அகௌனிகின்ற திருமங்கை ஆழ்வாரம் மங்களாசாசனம் பண்ற, அவர் மங்களாசாசனம் பண்ணத்தே நல்லவென்றே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருவான் அல்லி மாதர் புல்கன் என்ற ஆயிரம் தோழனிடம் என்பதாக அந்த நிருசிம்மனுடைய அவதாரமே ஒரு கம்பீரமான அவதாரம், அப்பேற்பட்ட அவதாரமாக இருக்கிறது நரசிம்ம தனு ரகவுனிகின்னு. இது ஒன்னே போறோம் எம்பெருமான் தான் பரமேஸ்வரன்றத தெரியப்படுத்துறதுக்கு, பரமேஸ்வரன்னா எல்லாருக்கும் ஈஸ்வரன்றத தெரியப்படுத்துறது. சமசமய சமுத்திரவச்ச பக்தகிரகா அப்படின்னு சமய சமசமய சமுத்தவா எப்ப சொல்றாரோ அந்த பக்தகிரகா சமயம், பக்தகிர சம பக்தகிரகா சமசமய பக்தனாகிய பிரஹ்லாதனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை வந்த உடனே அந்த வார்த்தை வந்துட்டே இருக்கச்சு அதே சமயத்திலேயே அவதாரம் பண்ணவராக இருந்திருக்கு பரவாயில்ல. இதுதான் இந்த இடத்துல விசேஷம். இங்க என்ன சொல்ற, பிரஹ்லாத அழ்வார் இடத்துல அவன் கேட்கிறான் கிரண்யகசிப்பு, நீ பெரிய பெருமாளை பத்தி விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்லியிருக்கியே, நாராயணன்னு சொல்லியிருக்கியே, அவன் எல்லா இடத்துலயும் இருக்கானா, எங்க இருக்கான் அவன் அப்படின்னு கேட்கிறான். அந்த பகிஷத சர்வம் யாப்பி நாராயணஸ்தித்தான்னு உள்ளேயும் இருக்கான் வெளியிலயும் இருக்கான் எல்லா இடத்துலயும் அவன் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னானா. அப்ப எங்கூடம் கண்ணன்னு சொன்ன, எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொன்ன உடனேயே கண்ணனன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையாள் என்று இரணியன் தூண் புடைப்ப, இங்கில்லையா இங்க இருக்கானா இங்க இருக்கான்னு கேட்கட்டு, அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்தம்பத்தை தட்டி கேட்கிறான், கேட்கட்டு
அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பெறான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என்றார். அப்போ இவன் சொல்லிண்டே இருக்கான், இந்த சம்பத்திலையும் இருக்கான்னு பிரகலாத சொல்லிண்டே இருக்கச்சேயே இங்க இல்லையான்னு அவன் கேட்கிறான். அந்த ஒரே சமயத்துல அந்த கணத்திலேயே ஆவிர்வாவம், அந்த சம்பத்திலிருந்து ஆவிர்வவித்து அந்த பக்தனுடைய வார்த்தையை மெய்ப்படுத்தினது இது பரேசதாம். இது யாரு, இது யாரால முடியும்னா சர்வேஸ்வரனால தான் முடியுமே தவிர வேற வேற யாராலையும் முடியாது. இது ஒன்னே போறோம், இந்த தேவ பெருமாள் ரதுமுகனாக அவதாரம் பண்ணி தன்னுடைய சர்வேஸ்வரத்துவத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்றத சொன்னோம். ஆதிமூலமேன்னு சொல்லி கஜேந்திராழ்வான் கூட்ட உத்தர கணத்துல பெருமாள் அந்த இடத்துல அந்த பொய்கை கரையில போய் கருட வாகனாக சேவை சாய்க்கிற அதே மாதிரிதான் இவன் சொல்லிண்டே இருக்கச்சே இங்க இல்லையான்னு அவன் சொல்லிண்டே இருக்கச்சே தோ இருக்கேன்னு சொல்லி காண்பிக்கிறதுனால அவருக்கு ஒரு விசேஷம். பக்தஸ்ய தானவசிஷோ பரிமாலனாய பத்ரான் ரிசும்ப முகநாம் அதிஜக்முஷத்தை ஸ்தம்பைக்க வர்க்கம் அசுனாபி கரீசனூனம் திரைலோக்கியமேதது அகிலம் நரசிம்ம கர்ப்பம் என்பதாக சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற இந்த ஸ்லோகம் இருக்க காஞ்சிபுரத்துல திருமலை அதாவது ஹஸ்திகிரி மலையில மலையில தேவப்பெருமாள் எழுந்திருக்க மலைக்கு கீழே மலை அடிவாரத்துல ஒரு குகை மாதிரி இருக்கும். இந்த சன்னதியில போனோம்னாக்கா அப்படியே ஒரு குகையாகவே இருக்கும். அந்த மலையிலேயே கொடைஞ்ச சன்னதி அது. அங்க எழுந்திரல் இருக்கிற அழகிய சிங்கர் நிருசிம்மன் அந்த நிருசிம்மன மங்களாசாசனம் பண்றதாகவும் பெரியவர்கள் சொல்லுவார். சம்பேத சம்பவத்தே பிதுநேதி பரேசதாம் வரதான். சம்பேத சம்பவ ஒரு ஸ்தம்பத்துல ஒரு ஸ்தம்பம்னா ஒரு தூண்லேருந்து அவதாரம் பண்ற இது பிசுநேதி பரேசதாம் அப்படின்னா தூண்லேருந்து அவதாரம் அவதாரம் பண்றதுனால இது பரேசதாம் பிசுநேதி இது ஒன்னே போறும். பெருமாள் தான் சாட்சாத்த அவதாரம் பண்ணிருக்க, இவர் தான் சர்வேஸ்வரன்றதை தெரியப்படுறதுன்னு சொல்லிச்சு. தசாவதாரத்துல சொல்ற ரொம்ப அழகான ஒரு விஷயம். பிரத்யாதிஷ்டன பிரகரண கிராம க்ஷணம் பாணிஜை அவ்யாத்ரேன ஜகந்த குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரோஹ யத் பிராதுர்பவனாத் அவந்தஜர யாதிருச்சிகா ஸ்வேதசாம் யாக்காச்சித் சகசா மகாதுரகிருஹ ஸ்தூணா பிதாமக்ய பூத். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துக்கெல்லாம் ஒரு விசேஷம் இருக்கு. பிதரம் ரோத்தையா மாசன்னு பெருமாள் அவதாரம் பண்றதுக்கு முன்னே தனக்கு அப்பாவா யார் இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டு தசரத சக்கரவர்த்தி தனக்கு அப்பாவா இருக்கணும்ட்டு அவர் தீர்மானம் பண்ணிட்டு ஆகையால ராமாவதாரத்துக்கு இருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல வரைச்சே தேவகியும் வசுதேவரும் தன்னுடைய அப்பாவா இருக்கட்டும்னுட்டு அவர் தீர்மானம் பண்ணிட்டு அப்பா அவர் அவதாரம் பண்ற. இப்ப இந்த இடத்துல இவர் அவதாரம் பண்றதுக்கு எதை போய் தீர்மானம் பண்ணாரு, எது இருக்கட்டும்னாக்கா ஒரு ஸ்தம்பம். அந்த ஸ்தம்பம் சூனா பிதாமஸ்யர் கூத்து அப்படின்னு பிரம்மாவுக்கு அது பாட்டியா இருக்கும். இது சம்பத்திலேருந்து உண்டாருது. பெருமாள் உற்பத்தி பண்ணதுனால பெருமாளுக்கு அம்மாவா ஆயிடுச்சு ஒரு ஸ்தம்பம். அதனால அது என்ன ஆயிடுச்சு, யாரோ ஒரு அசுரன் வீட்டுல இருக்கிற ஒரு தூண் போய் பிரம்மாவுக்கே பிதாமக்கியாக ஆயிடுச்சு. தூணா பிதாமக்கிய பூத்துன்னு மங்களாசாசனம் பண்றார் சுவாமி தேசிகன். இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் பார்த்தோம்னாக்கா இந்த மூணு காரணங்கள்னால நரசிம்ம தனு ரகவுணி சமசமய சமூக இது எந்திரமான் தான் சாட்சாத் ஈஸ்வரன் சர்வேஸ்வரன். இவன் சௌலபியத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டு தன்னுடைய ஈஸ்வர தன்மையையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். ரெண்டையும் தெரியப்படுத்தது என்று மூணு நிகழ்வுகளால எந்திரமானுடைய பரேசதான்னு சொல்லச்சு அந்த எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருக்கும் தன்மையை ஈஸ்வரத்துவத்தை இந்த ஸ்லோகத்தால சொல்றதுன்னு சொல்லி சொல்லலாம். பரேசதாம் பிசுநதி பிசுநயதி அப்படின்னு சொல்லிச்சு. பரேசதான்றதுக்கு என்ன அர்த்தம்னா பரனை ஈஸ்வரனாக உடையிறதுன்னு அர்த்தம். பெருமாள் ஆத்மேஸ்வரகான்னு சொல்லிச்சு சுவாத்மானம் ஆத்மேஸ்வரகான்னு தனக்கு தானே ஈஸ்வரனாக இருக்கன்னு சொல்றது ஒரு பங்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா பரேசத்தம் பரேசம்னா இன்னொருத்தர ஈஸ்வரன். பெருமாள் சர்வேஸ்வரனாக இருக்கின்ற இன்னொருத்தனை தனக்கு ஈஸ்வரனாக வச்சுருக்க என்ன யாருன்னா இப்படி
தன்னுடைய பக்தர்கள் இல்லாமோ அவளுடைய அதீனமாக பெருமான் இருக்கிறார். இப்போ இதுக்கு காரணத்தை பரேசதான்றது ஆசிரியர்களுடைய வசத்துல பெருமான் இருக்கேன்றது தெரியப்படுத்துறதாகவும் இருக்குது. இதுவும் எம்பெருமானுடைய சௌசல்யத்தையும் சௌலபியத்தையும் சொல்லக்கூடியதுன்றதும் ஏற்படுறது. இப்ப பார்க்கணும் இந்த வார்த்தை என்னத்துக்கோசரம் சொல்றேன். ரிசும்மனாக அவதாரம் பண்ண ரிசும்மனாக அவதாரம் பண்ணச்சே என்னத்துக்காக பிரகலாதம் சொன்னது எப்படி வேணா அவதாரம் பண்ணிருக்கலாம். அதாவது ஒரு முகம் நரசிம்மனாகவோ சரீரம் முகம் சிம்மமாகவோ உடம்பெல்லாம் வந்து மனுஷரூபமாகவும் இப்படி எல்லாம் ஒரு அவதாரம் பண்ணதான் தக்காத்தா மீது ராமாவதாரம் மாதிரி கிருஷ்ணாவதாரம் மாதிரி அவதாரம் பண்ணி இரண்யகசிப்பு அழித்திருக்க கூடாதான்னா பிரகலாதம் சொன்ன மாத்திரத்தால இவ்வளவு நாய் காத்துன்ட்டு அதுக்கப்புறம் அவனை அழிக்கணுமான்னா அவரே அழிக்கணும்னா கூட அழிச்சிருக்கலாம் இல்லையோ. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா தன்னை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிற பிரம்மா பிரகலாதன் முதலியவர்களுடைய வார்த்தை பொய்யாக கூடாதுன்னு அவர்கள் அதீனமாக இவர் ஆயிட்டாராம். இரண்யகசிப்பு அவன் வந்து தபஸ் பண்ணி பிரம்மாவின் இடத்துல இருந்து வரம் வாங்கினான். எப்படின்னா எதிராசியம் அபிமதான் வரான்மே வரோத்தமா பூதேபியா தொது திருஷ்டேபியா மிருத்யு மாபூன் மம பிரபோ உன்னாலே சிருஷ்டிக்கப்பட்ட பூதங்கள்னாலே எனக்கு மிருத்யு வரக்கூடாது ஒன்னு சொன்னான். நாந்தா பகிஹி திவா நக்தம் அன்யம் அன்யஸ்மாதபி காயுதைஹி அப்படின்னா இப்போ இந்த பிரம்ம திருஷ்டியில முகம் சிங்கமாகவும் உடம்பு மனுஷனாகவும் எந்த திருஷ்டியும் கிடையாது. ஆகையால் பிரம்ம திருஷ்டியில இல்லாத ஒரு திருஷ்டி அந்த திருஷ்டியினால பெருமாள் அவரை இரண்யகசிப்பு வதம் பண்ண நான்தகா பகிஹி ஆத்துக்கு உள்ளுக்குள்ளேயோ வெளியிலயோ ரெண்டு இடத்துலயும் பண்ணக்கூடாது அப்படின்னா வாசப்படியில உட்கார்ந்து வச்சு அவனை சம்ஹாரம் பண்ணேறவன். திவாமித்தம் அந்யஸ்மா தப்பி அப்படின்னா பகல்லையோ இரவுலையோ போகக்கூடாதுன்னா பகல் இரவு ரெண்டுதான் அவன் நினைச்சா அவன் சந்தியா காலம்ன்றது ஒண்ணு இருக்கிறதாக அவன் நினைக்கவே இல்லை. அந்த சந்தியா காலத்துல இருந்து சொன்ன அந்யஸ்மா தப்பி ஆயுதங்களால எந்த விதமான ஆயுதங்களாலையும் நான் அழியக்கூடாது எனக்கு மரணம் ஏற்படாதுன்னா இது நகத்தையே இவர் பெருமாள் தன்னுடைய பஞ்சாயுதங்களையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நகத்தாலேயே இரண்யகசிப்பு துவம்சம் பண்ற நபூமு நாம்பரு மிருத்யு நரேகி மிருகை அப்படின்னா நபூமு நம்ம நாம்பருன்னா ஆகாசத்திலயும் எனக்கு வரக்கூடாது பூமியிலயும் எனக்கு அழிவிடக்கூடாதுன்னா ரெண்டு இடம் இல்ல மடியில போட்டுட்டு துவம்சம் பண்ணிட்டு இப்படி எப்படி எப்படி எல்லாம் தனக்கு வரக்கூடாது மரணம் வரக்கூடாதுன்னு கேட்டானோ அப்படி எப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வரத்தை பிரம்மாவும் கொடுத்துட்டு அந்த பிரம்மாவுடைய வரம் பொய்யா கூடாதுன்றதுக்காக பெருமாள் நரசிம்மனாக அவதாரம் பண்ணேன். இதனால என்னாச்சு பரேசதான் இவன் எங்க முடன் கண்ணன்னு சொன்ன பிரகலாதனுடைய வார்த்தை பொய்யாக கூடாதுன்றதுனால அவர் அந்த ஸ்தம்பத்துல இருந்து அவதாரம் பண்ணேன். இப்படி எல்லாம் பொண்ணினத்தினால பெருமாள் தன்னை தனக்கும் ஈஸ்வரனாக யார நினைச்சுக்கிறேன்னா தன்னுடைய பக்தர்களை தனக்கும் ஈஸ்வரனாக நினைச்சுக்கிறேன்றது அந்த பக்த பார தந்திரியம் இருக்கு அதுவும் இதனால வெளிப்படுறதுன்னு ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்க்கணும் அதிமானுஷத்தவர்னு சொல்ற ஒரு விஷயம் கிரீடாவிதேகே பரிகரஸ்தவ யாத்துமாயா சா மோகினீன கதமத்யது அந்த ஜந்தோஹோ ஹை மத்திய சிம்ம வபுஷா தவ தேஜசம்சே சம்புஹு பவந்தி சரபஹா சலபோ பபூவா. இதே பெருமாளே என்ன பண்ணுடைய வார்த்தை பொய்யாக கூடாது என்பதற்காக இரண்யகசிப்பு எப்படி எப்படி எல்லாம் தான் மடியக்கூடாதுன்னு சொன்னானோ அவைகளை எல்லாம் விட்டுட்டு வேற விதத்துல அவன் வந்து அவனை அழித்தேன். இதே ரிசிம்ஹாவதார சமயத்துல ஒரு விற்பாந்தம் ஒண்ணு சொல்றது பெருமாள் அத்தியுக்ரமாக அவதாரம் பண்ணிடறான். இந்த அத்தியுக்ரமான அவதாரத்தை பார்த்த உடனே தேவதைகள் எல்லாம் பயந்து நடுங்கி போயிட்டாங்க. அந்த சமயத்துல
எல்லாரும் போய் ருத்ரன் இடத்துல போய் சரணாகதி பண்ணாரா, அப்பா நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னாரா. ருத்ரன் தனக்கு என்னவோ பெரிய சக்தி இருக்கிறதா நினைச்சிட்டு அதுக்கு என்ன இந்த சிம்ஹன, நான் இதுக்கு மேல அதாவது சிங்கத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி எடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிற சரபம்னு ஒரு, அது பக்ஷியாவும் சொல்றது அது ஒரு மிருகமாகவும் சொல்றது, அந்த சரபமாக ஆகி சிங்கத்தை ஆய்ச்சிடுறேன். சரபம் என்ன எப்படி இருக்குன்னா, அதுக்கு ஒரு ரெண்டு தலை, ரெக்க, நகம், எட்டு காலு, அது கண்ணெல்லாம் மேல பார்த்துட்டு இருக்குமா, இப்படி இருக்குமா சரகம். சரபம்ன்றது மிருக விசேஷம். இது சரபமாக அங்கேருந்து வந்தானா ருத்ரன் அது பெருமாளை அழிச்சிடணும்னு நினைச்சிட்டு, நிருசிம்மூர்த்திய நான் அழிச்சிருவேன்னு நினைச்சிட்டு வந்தான். அந்த நிருசிம்மன் எதிரே வரைச்சு சரபம் சலபமாக அழிச்சுங்க. சம்பு பவன்ஹி சரபா சலபோ பபுவான, சலபம்னா விட்டில் பூச்சி, விட்டில் பூச்சி வளகேச்சு வச்சு அதுல போய் விழுந்ததுன்னா புதன் விழுந்து செத்து போயிடும். அந்த மாதிரி இவருடைய நிருசிம்மனுடைய தேஜஸ் தாங்க முடியாத, அவ ஒன்றும் இல்லாத அந்த அந்த சரபமாக எடுத்திருந்த சரீரம் மொத்தம் அப்படியே உதிர உதிரா போயிட்டு தான், கீழே போயிட்டு தான், ஒன்றும் பண்ண முடியாது போயிட்டு தான். இப்போ இதனால என்ன ஏற்படுறதுன்னா, பெருமாளிடத்துல யாரெல்லாம் உண்மையான பிரீத்தி வைக்காதவாளாக இருக்காளோ அவ பெருமாள் எதிர நிற்க முடியாது. யார் உண்மையான பிரீத்தி இருக்காளோ அவளுக்கே இவர் அடிமையாக ஆயிடுவேன்னு சொல்லி, அந்த பரத்தம் சௌலபியம் ரெண்டுத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அவதாரம் இந்த அவதாரம். இந்த நிருசிம்மாவதாரத்துல எம்பரும் அதுவும் இந்த ஸ்லோகத்துல அந்த தேவபெருமாருடைய பரத்வத்தையும் சௌலபியத்தையும் சேர்த்து அனுபவிக்கிற, இதுதான் அத்தியாச்சரியமான அழ்வானுடைய அனுபவம் என்று சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட நிருசிம்மமூர்த்தியாக அவதாரம் பண்ண தேவபெருமாருடைய அனுகிரகம் நம்ம எல்லோருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். நரசிம்மதனுலகோணீ சமசமயசமுத்பவச்சபக்தகிரஹ ஸ்தம்பே ஸ்தம்பவஸ்தே விசுநயதி பரேசதாம் வரத. கவிதாத்கிருஷ்ணாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.